தமிழகத்தில் இன்று முதல் பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் தொடக்கம். வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தல். புதுச்சேரியில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிப்பு. பள்ளி கல்லூரிகள் வரும் 4ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிப்பு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் பறக்கும் படைகள் அமைப்பு. 8 மணி நேரத்திற்கு ஒரு குழு வீதம் 1650 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நெல் கொள்முதல் நிலையங்களில் இணைய வழியில் பதிவு செய்யப்படும். நுகர்பொருள் வாணிபக் கழகம் அறிவிப்பு. குமரி மாவட்டம் நெய்யாறு இடதுகரை இணைப்புச் சாலை துண்டிப்பு. சீரமைத்துக் கொடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாட்டுச்சந்தை திருவிழா தொடக்கம். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறுவதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தகவல். மண்ணின் வளத்தை மேம்படுத்துவது குறித்து பயிற்சி. உற்சாகமாக பங்கேற்ற புதுயுகம் இளம்படை வீரர்கள். தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டாயிரத்தி 2022-23 நிதியாண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையை இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். நாட்டின் பொருளாதாரம் 2023ஆம் நிதியாண்டில் 8 முதல் 8.5% வரையில் வளர்ச்சியடையும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதிநிலை அறிக்கை உலகளவில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 19,280 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரியை தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 8 முதல் 12 வகுப்பு வரையுள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டில் நாட்டின் மொத்த வேளாண் உற்பத்தி பொருட்கள் 33% உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களில் பேரணி பொதுக்கூட்டங்கள் நடத்த விதிக்கப்பட்ட தடையை பிப்ரவரி 11ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் நீட்டித்துள்ளது. அமெரிக்காவில் கடும் பனி புயல் காரணமாக 1400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இன்று முதல் நேரடி வகுப்புகள் தொடங்கப்படுகின்றன. கொரோனா அச்சம் காரணமாக கடந்த மாதம் மூடப்பட்ட பள்ளிகள் இன்று முதல் 100% மாணவர்களுடன் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் அனைத்து மாணவர்களுக்கும் வகுப்புகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாணவர்கள் அமரும் இருக்கைகள் கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தப்பட்டன. பள்ளிக்கு வரும் மாணவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு இடையே உணவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
புதுவையில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருவதால் கூடுதல் தளர்வுகள் அளித்து ஊரடங்கை 28ஆம் தேதி நள்ளிரவு வரை நீட்டித்து புதுச்சேரி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கல்வி நிலையங்களை கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றி திறக்கவும் தகுதியுள்ள மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உணவகங்கள் மற்றும் திரையரங்குகளில் 100 விழுக்காட்டினரை அனுமதிக்க தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் மீண்டும் தொடங்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார். பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறப்பது தொடர்பாக சட்டப்பேரவை வளாகத்தில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வரும் 4ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளதாகவும் மேலும் வாரத்தில் 6 நாட்கள் வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மாணவர்களுக்கான வருகை பதிவேடு கட்டாயம் என தெரிவித்த அவர், வரும் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை திருப்புதல் தேர்வுகள் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு நடத்தப்படும் என்றார். விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய அந்தந்த நிலையங்களிலேயே இணைய வழியில் பதிவு செய்யப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் டோக்கன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நுகர்பொருள் வாணிபக் கழகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், விரைவில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் கொள்முதல் நிலையங்களில் இணையவழி பதிவு கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் ஆவணம், ஆதார் நகல் உள்ளிட்ட ஆவணங்களை விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சமர்ப்பித்தால் அதனை அங்கு பணிபுரியும் பட்டியல் எழுத்தர்கள் இணைய வழியில் பதிவேற்றம் செய்து முன்னுரிமை டோக்கன் வழங்குவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு குறித்து கொள்முதல் நிலையங்களில் பணிபுரியும் பட்டியல் எழுத்தர்கள் கொள்முதல் அலுவலர்கள் ஆகியோருக்கு அறிவுறுத்துமாறு மண்டல மேலாளர்களுக்கு நுகர்பொருள் வாணிபக் கழகம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாட்டுச்சந்தை திருவிழா தொடங்கியது. ஓசூர் அருகே திம்மசந்திரம் கிராமத்தில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சப்பளம்மா கோவில் உள்ளது. இக்கோவிலில் வருடந்தோறும் மாட்டுத் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதேபோல் இந்த ஆண்டும் மாட்டுத் திருவிழா தொடங்கி 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் முதல் நாள் சப்பளம்மா தேவிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாட்டு மாடுகளை அழைத்து வந்து பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த மாட்டுத் திருவிழாவில் ஓசூர், பேரிகை, அஞ்சட்டி, தள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மற்றும் மாட்டு வியாபாரிகள் கலந்து கொண்டு மாடுகளை விற்பதற்கும் வாங்குவதற்கும் வந்து செல்வர். தமிழகத்தில் நிலவும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சோலார் மூலம் தனது வீட்டின் மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் மதுரை தனசேகர் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாட்டுத்தாவணி பகுதியைச் சேர்ந்தவர் தனசேகர். இவர் தனது வீட்டில் 1 கிலோவாட் சோலார் பேனல் அமைப்பை நிறுவியுள்ளார். அரசின் மானியமாக 50,000 ரூபாயை பெற்று மொத்தமாக 80,000 ரூபாய் செலவில் தனது வீட்டிற்கு தனசேகர் சூரிய மின்சக்தி தகடுகளை அமைத்து அதன் மூலம் தற்போது பயனடைந்து வருகிறார். வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சோலார் பேனல்களை கொண்டு அதன் மூலம் பெறப்படும் சூரிய மின் ஆற்றலை நேரடியாக மின்சார வாரியத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் மின் கட்டமைப்பு வசதிகளை நிறுவியுள்ளார். இது வந்து நான் உற்பத்தி இந்த சோலார் கரண்ட் உற்பத்தி பண்ணி இந்த இது வந்து அப்படியே மின் என்னுடைய லைன் போய் அங்க மின் வாரியத்துல வரும்ல அந்த லைன்ல போயிடும். நான் உபயோகப்படுத்துற இதுல இருந்து உற்பத்தி பண்றத கழிச்சுக்கிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் 5,000 ரூபாய்க்கு நான் உபயோகப்படுத்தினேன்னா ஒருவேளை அந்த மாதம் வந்து அந்த 2 மாதம் அதிக இந்த மாதிரி 5,000 ரூபாய்க்கான இதை உற்பத்தி பண்ணிச்சுன்னா எனக்கு கரண்ட்டு பில் கிடையாது. கடந்த 4 மாதமாக என்ன அப்படின்னா எனக்கு இப்போ கரண்ட்டு பில் இல்லை இந்த லைனில்.
ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா 7,000, 8,000 அப்படிலாம் இருந்துச்சு. எப்போ இந்த இது மாத்திரைக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து என்னென்னா அது அது பாட்டுக்கு. ஆனால் என்ன ஒரே ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா அந்த மாற்ற நிறுவனங்கள் வந்து அதுக்கப்புறமே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ சர்வீஸ் பண்ணுறதுக்கோ வரலை. பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் சூரிய மின் தகடுகளை பொருத்திக் கொள்வதோடு தமிழக அரசு அதனை ஊக்கப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தனசேகர் முன்வைத்துள்ளார். வீடுகளில் இது மாதிரி போட்டா ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாடுல வந்து அதிகமான வெயில், எல்லா வீடுகள்லேயும் வந்து என்னென்னா மாடி இருக்கு. இதை வந்து என்னென்னா சரி இதை எளிமைப்படுத்தணும். ரெண்டு விஷயம் அரசாங்கமும் இதை எளிமைப்படுத்தணும், மின்வாரியமும் இதை வந்து சொல்லுவாங்க. ஒன்று ஒரு அதிகாரப்போக்கோட செயல்படக்கூடாது, மக்களும் வந்து இதை முன் வரணும், மானியத்தோட இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும். அதிகரித்தா நிச்சயம் வந்து என்னென்னா ஒன்று சொல்லுவாங்க ஒன்று மக்களுக்கும் பயன்பாடு இருக்கும், ரெண்டாவது மின்வாரியத்துக்கும் பலு இருக்காது, அரசாங்கத்துக்கும் பலு இருக்காது. கோடைக்காலம் தொடங்க உள்ளதையடுத்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் சிம்ஸ் பூங்கா, கோத்தகிரி நேரு பூங்கா உள்ளிட்ட பூங்காக்களில் மலர் நாற்றுகள் நடவு பணி மற்றும் பூங்காக்களை சீரமைக்கும் பணிகள் ஆகியவை தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் வரும் மாதங்களில் கோடைக்காலம் தொடங்க உள்ளதையடுத்து குன்னூர் சிம்ஸ் பூங்கா மற்றும் கோத்தகிரியில் உள்ள நேரு பூங்காக்களை பொலிவுபடுத்தும் விதமாக சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் கோடை சீசனில் இங்கு நடக்கும் பழ கண்காட்சி மற்றும் காய்கறி கண்காட்சிக்காக பூங்காவை அழகுபடுத்த திட்டமிட்ட பூங்கா நிர்வாகத்தினர் அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து லேடிலேஸ், சால்வியா, காஷ்மஸ், ஜினியா, ஸ்வீட் வில்லியம், ஃபேன்சி ஃபிராக்ஸ் போன்ற 30க்கும் மேற்பட்ட வகையான மலர் நாற்றுகள், 120க்கும் மேற்பட்ட ரகங்கள் ஆகியவற்றை வரவழைத்து அவற்றை நடவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக அமையும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். எல்லை பாதுகாப்பு படைக்கு சொந்தமான கப்பல்கள் பாம்பன் தூக்கு பாலத்தை கடந்து சென்றன. ராமேஸ்வரம் பாம்பன் தீவையும் மண்டபம் நிலப்பரப்பையும் இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது பாம்பன் ரயில் பாலம். இந்த பாலம் வழியாக மீன்பிடி படகுகள் மற்றும் கப்பல்கள் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் இந்திய எல்லை பாதுகாப்பு படைக்கு சொந்தமான 3 கப்பல்கள் கொச்சினிலிருந்து புறப்பட்டு மேற்கு வங்காளம் செல்வதற்காக பாம்பன் தூக்கு பாலம் திறக்கப்பட்டு அதன் வழியாக 3 கப்பல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்றன. பாம்பன் தூக்கு பாலத்தை கடந்து சென்ற கப்பல்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் கடத்தப்பட்ட ஆண் குழந்தை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மீட்கப்பட்டுள்ளது. புகார் கொடுக்கப்பட்டு 3.5 மணி நேரத்தில் குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டதால் பெற்றோர் மகிழ்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஹேமந்த்குமார் என்பவர் தங்கி கட்டுமான பணியில் ஈடுபட்டு வருகிறார். குடும்பத்துடன் அவர் வசித்து வந்த நிலையில் அவரது குழந்தை நேற்று காலை கடத்தப்பட்டது. குழந்தை கடத்தப்பட்டது தொடர்பாக கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதை அடுத்து சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள ரயில் நிலையங்களுக்கு குழந்தை குறித்த அடையாளங்களை தெரிவித்து தேடப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிரமாக தேடினர். அப்போது மைசூர் விரைவு ரயிலில் சந்தேகத்திற்கிடமான வகையில் குழந்தையுடன் இருந்த தம்பதியை விசாரித்த போது குழந்தை கடத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. கடத்தல் தம்பதியிடமிருந்து குழந்தை மீட்கப்பட்டது. கடத்தப்பட்ட 3.5 மணி நேரத்தில் புகைப்படமே இல்லாமல் குழந்தையை சாதுரியமாக மீட்ட ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஈரோடு அருகே ஆவின் பூத்தில் விற்பனை செய்யப்பட்ட தயிர் சாதத்தில் புழு இருந்ததை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விற்பனைக்காக இருந்த உணவுகளை அழித்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். ஈரோடு அடுத்த சித்தோட்டில் ஆவின் பால் பண்ணை செயல்பட்டு வருகிறது. இதன் முகப்பு பகுதியில் இயங்கி வரும் ஆவின் பூத்தில் ஆவின் தயாரிப்பு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இதில் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தயிர் சாதம் வாங்கியுள்ளார்.
அதில் சிறியதாக புழு இருந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சம்பவ இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் புகாரை உறுதி செய்து கொண்ட அதிகாரிகள் உணவில் இருந்த சிறிய புழு உணவை பெட்டியில் அடைக்கும் பொழுது விழுந்திருக்கலாம் என்று சந்தேகித்த அதிகாரிகள் ஆவின் பாலகத்தில் உணவு தயாரிக்கும் இடம் மற்றும் பொருட்கள் சேமிப்பு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் ஊழியர்களுக்கு அறிவுரையை வழங்கிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீதமுள்ள 13 தயிர் சாதத்தையும் குப்பையில் கொட்டி அழித்தனர். மாணவர்களின் கல்வி மற்றும் தேர்வு காரணமாக பெத்தேல் நகர் பகுதி குடியிருப்புகளுக்கான மின் இணைப்பை துண்டிப்பதற்கு கல்வியாண்டு முடியும் வரை கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வணிக நிறுவனங்களுக்கு எதிராக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் மாணவர்களின் படிப்பு தேர்வுகளை கருத்தில் கொண்டு குடியிருப்பு கட்டிடங்களுக்கான மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்த கல்வியாண்டு முடியும் வரை அரசுக்கு அவகாசம் வழங்க உத்தரவிட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு மேம்பாட்டு பணிகள் மற்றும் தொழில் வளர்ச்சி தேவைகள் குறித்த பட்டியல் தயாரித்தல் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் பெண்கள் பலரும் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். கணினியில் பதிவேற்றம் செய்வது குறித்தும் செல்போனில் நேரடி பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. புளியம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் கிராமங்களில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் தற்போது என்ன செய்கிறார்கள், அவர்கள் தொழில் செய்து வந்தவர்களா, அந்த தொழிலின் தற்போதைய நிலை, கிராமத்தின் வளர்ச்சி, வறுமை நிலை, வறுமையை போக்கக்கூடிய ஆதாரங்கள், மகளிர் குழுக்கள் வாங்கிய கடனை முழுமையாக செலுத்திய குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் எப்படி சேகரிப்பது உள்ளிட்டவைகள் குறித்தும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. அதேபோல சேகரித்த தகவல்களை முறையாக ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தல் குறித்தும் செல்போன் மூலம் நேரடி பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. அரியலூர் மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தஞ்சை தூய இருதய மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த அரியலூர் மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது தந்தை முருகானந்தம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். பல்வேறு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார். இதனிடையே தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் குழு அரியலூர் மாவட்டம் வடுகப்பாளையம் கிராமத்தில் உள்ள லாவண்யாவின் வீட்டில் பெற்றோரிடம் விசாரணை நடத்தியது. தொடர்ந்து லாவண்யா சகோதரர்கள் சந்துரு, ராம்குமார் ஆகியோரிடம் பல்வேறு கோணங்களில் கேள்விகள் கேட்கப்பட்டன. வால்பாறை அருகே சாலையை கடக்கும் புலியின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் வனப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை யானைகள் நடமாட்டத்தை பொதுமக்கள் காண முடியும். ஆனால் புலியை மட்டும் பார்ப்பது அரிது. இந்நிலையில் கேரளாவில் இருந்து வால்பாறைக்கு சுற்றுலா வந்த பயணிகள் காரில் சென்று கொண்டிருந்தபோது வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் புலி ஒன்று நடந்து சென்று வனப்பகுதிக்குள் நுழைந்தது. இதை ஒருவர் செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பெரம்பலூரில் களம் கண்ட கடைசி 3 தேர்தல்களிலும் வெற்றி வாகை சூடி பிரதான அரசியல் கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் சுயேட்சை வேட்பாளர் விளங்கி வருகிறார். 2001, 2006, 2011 என 3 முறை பெரம்பலூர் நகர்மன்ற உறுப்பினர் பதவிக்கு சுயேட்சையாக களம் கண்டவர் ரமேஷ் பாண்டியன். 26 வயதில் 14வது வார்டில் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்ற ரமேஷ் பாண்டியன் தற்போது 5வது வார்டில் போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த 3 முறையும் பிரதான எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் சவாலாக இருந்துள்ளார். வாகன சீட் கவர் தைத்து பிழைப்பு நடத்தி வந்த தனக்கு கவுன்சிலர் என்னும் பதவியை தந்த மக்களுக்கு தன்னால் முடிந்தவரை அரசின் திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துள்ளேன் என்கிறார் ரமேஷ் பாண்டியன். ஒரு மனநிறைவோட வந்து வாக்களிச்சு என்னோட வெற்றியா எடுத்துக்காம அவங்களோட வெற்றியா எடுத்துக்கிட்டு 3வது முறை என்ன ஜெயிக்க வச்ச மனநிறைவு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்தை மீண்டும் அவங்க முகத்துல பாக்கணுங்கிறதுக்காக இந்த 4வது முறை போட்டியிடுறேன்.
இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் முழு மாணவர் எண்ணிக்கையுடன் பள்ளிகள் தொடங்க உள்ளதால் சென்னை கொளத்தூரில் உள்ள எவர்வின் பள்ளியைச் சேர்ந்த 500 ஆசிரியர்கள் தங்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொரோனா பாதிப்பு வரக்கூடாது என்று பள்ளி மைதானத்தில் இறைவணக்க நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். மைதானத்தின் நடுவே 20 அடி உயரம் 15 அடி அகலம் கொண்ட மாணவர்களின் புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் 3 விதங்களில் பிரார்த்தனை செய்யப்பட்டது. முதலில் நின்று கைகூப்பியும், இரண்டாவது மண்டியிட்டு கைகூப்பியும், பின்னர் உட்கார்ந்து கைகூப்பியும் ஆசிரியர்கள் பிரார்த்தனை செய்தனர். பிரார்த்தனைக்கு பின்னர் குழந்தைகள் நோய் நொடியின்றி நன்றாக படித்து சிறக்க வேண்டும். பள்ளிக்கு வரும் மாணவர்களை பாதுகாப்புடன் பார்த்துக் கொள்வோம். கோவிட் தொற்று பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்று அனைத்து ஆசிரியர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கடலூர் விருதகிரீஸ்வரர் ஆலயம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெறுவதை நகர்ப்பகுதி முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயம் தென்னாட்டின் விருதகாசி என்று அழைக்கப்படுகிறது. 1500 ஆண்டுகளுக்கும் மேலான இந்த பழமையான கோவிலில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர், அருணகிரிநாதர், குமாரதேவர், துரைமங்கலம் சிவபிரகாசர், நமச்சிவாயர், ராமலிங்க சுவாமிகள் உட்பட பெரியோர்களால் போற்றி பாடப்பட்ட திருத்தலமாகும். ஹர ஹர சிவனின் அண்ணாமலையை கிரிவலம் வந்து பாடிடுவோம். இந்த திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா பிப்ரவரி 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெற இருப்பதால் ராஜகோபுரங்கள், கொடிமரங்கள் புனரமைக்கப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இதனையொட்டி உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள ஆசிரியர்களுக்கு முதற்கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர், நங்கவரம், கிருஷ்ணராயபுரம், பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம் ஆகிய பேரூராட்சியில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் குளித்தலையில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சி தேர்தலையொட்டி 57 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 57 வாக்குச்சாவடிகளிலும் மொத்தம் 276 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர். இவர்களில் மை வைக்கும் பணியாளர்கள் 69 பேர் தவிர 207 பேருக்கு முதற்கட்ட தேர்தல் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவத்திபுரத்தில் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது. வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு எந்திரங்களை பொருத்துவது மற்றும் மாதிரி வாக்குப்பதிவு செய்வது, வேட்பாளர்கள் அல்லது முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு சீல் வைத்து வாக்குப்பதிவை தொடங்கி வாக்குப்பதிவு முடிந்ததும் எவ்வாறு மூடி சீல் வைப்பது என்பன உள்ளிட்ட அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்பட்டன. வாக்களிக்க தேவையான ஆவணங்கள் குறித்தும் விளக்கப்பட்டது. அருப்புக்கோட்டையில் உள்ளாட்சி தேர்தலில் பணிபுரிய உள்ள வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி வகுப்பு தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்பில் வாக்குச்சாவடி மையத்தில் அலுவலர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் வாக்குச்சாவடி அலுவலர்களின் பணிகள் குறித்தும் விளக்கப்பட்டது. கடலூர் மாநகராட்சி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, வடலூர், விருதாச்சலம், திட்டக்குடி, சிதம்பரம் நகராட்சிகள் மற்றும் 14 பேரூராட்சிகளில் மொத்தமுள்ள 447 பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக 726 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு வாக்குச்சாவடி மையத்தில் பணியாற்ற 3500 அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் பலரும் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் 550 குழுக்கள் என மொத்தம் 1650 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள் மற்றும் 490 பேரூராட்சிகள் என மொத்தம் 649 உள்ளாட்சி நகர்ப்புற அமைப்புகளுக்கு தேர்தல்கள் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில்
தேர்தல்கள் நேர்மையாக நடைபெற மாதிரி நடத்தை விதி அமலில் உள்ளதை பறக்கும் படைகள் கண்டிப்பாக உறுதி செய்தல் வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பறக்கும் படைகளின் ஆய்வு மற்றும் பறிமுதல் செய்யும் அனைத்து நிகழ்வுகளையும் வீடியோ குழுவினரால் பதிவு செய்திடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலையொட்டி ஓமலூர் பேரூராட்சி அலுவலகத்தில் 100 மனுவும், காடையாம்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் 95 மனுவும், கருப்பூர் பேரூராட்சி அலுவலகத்தில் 91 மனுவும், தாரமங்கலம் நகராட்சி அலுவலகத்தில் 170 மனுவும் விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஆவணங்களை முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதால் நிலுவையில் இருந்த சொத்து வரி, குடிநீர் வரியை செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் பெயரில் சொத்து இருந்தால் அதற்கான வரி மற்றும் குடிநீர் வரியை முறையாக செலுத்தி நிலுவை இல்லை என்று மனுவுடன் ஆவணத்தை இணைக்க வேண்டும். அதேபோல் ஒப்பந்ததாரராக இருப்பவர்கள் தேர்தலில் போட்டியிட்டால் ஒப்பந்தம் எடுத்தல், சுங்கம் வசூலித்தல் உள்ளிட்டவற்றில் நிலுவை இருந்தால் அதையும் செலுத்த வேண்டும். இதனால் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் சொத்து வரி மற்றும் குடிநீர் வரியை செலுத்தி வருகின்றனர் என்றும், இதன் மூலம் நிலுவையில் இருந்த வரிகள் ஒவ்வொரு பேரூராட்சி நகராட்சிகளும் லட்சக்கணக்கான ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவித்தனர். செங்கல்பட்டில் இயங்கி வரும் மத்திய தொழு நோயாளிகள் ஆராய்ச்சி மையத்தில் நோயாளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்திட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது தொழு நோயாளிகள் சுமார் 80 பேர் உள் நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட இந்நோயாளிகளை உறவினர்களோ நண்பர்களோ பார்க்க வரும்போது அவர்கள் கொண்டு வரும் உணவு, பழங்கள் மற்றும் தின்பண்டங்களை நோயாளிகளுக்கு கொடுக்க மையத்தின் இயக்குநர் அனுமதிப்பது இல்லை என கூறப்படுகிறது. மேலும் சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்வதால் நோயாளிகள் அடிமைகளைப் போல் நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஆராய்ச்சி மைய ஊழியர்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் இயக்குநர் இளவரசனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட தொழு நோயாளிகள் ஆராய்ச்சி மையத்தின் நுழைவு வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் MBBS மற்றும் BDS படிப்புகளில் சேர்வதற்கான கலந்தாய்வில் பங்கேற்க இன்று நள்ளிரவு வரை விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 8736 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 2021-22 கல்வியாண்டுக்கான கலந்தாய்வு முன்பதிவு ஜனவரி 30 தொடங்கிய நிலையில் முன்பதிவில் பங்கேற்று கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கும்படி ஏற்கனவே மருத்துவக் கல்வி இயக்ககம் 10461 பேருக்கு அழைப்பு விடுத்திருந்தது. நேற்று மாலை 6 நிலவரப்படி 8736 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக மருத்துவக் கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நாளை பிப்ரவரி 2 காலை 8 மாணவர்கள் விருப்பமான மருத்துவக் கல்லூரிகளை தேர்வு செய்யும் சாய்ஸ் லாக்கிங் நடைமுறை இணைய வழியில் தொடங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் புதுயுகம் படைக்க தயாராக இருக்கும் இளம்படை வீரர்களுக்கு ஜூம் செயலி மூலம் விதை யோகநாதன் எளிய முறையில் விவசாயம் செய்வது, மண்ணின் வளத்தை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனைகளை வழங்கி விளக்கினார். சென்னையிலே நிறைய பேர் அந்த மாதிரில இருந்து கொண்டாந்து கொடுத்து சென்னையிலே ஒரு 20-30 பேர் வச்சிருக்காங்க. திருவள்ளிக்கேணில வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல கொண்டாந்து கொடுத்துருக்கேன். அந்த மஞ்சள் கடல்ல இளநீ, சிவப்பு கடல்ல இளநீ, மண்ணு நல்ல பொலப்பொழப்பா இருக்கணும். நம்ம கடை சென்னை பகுதியெல்லாம் நல்லாவே வரும், நல்லா வரும். இளநீ வந்து 3 காய்ச்சிரும். மண்ணு நல்ல மண்ணு நல்ல வளமா இருந்தா நல்ல காற்று, நல்ல ஈரப்பத காற்று வேணும். இளநீ தேங்காய்க்கு மட்டும் நல்ல ஈரப்பதமான காற்று, காற்றுல வந்து ஈரப்பதம் இருக்கணும். அந்த மாதிரி காற்று தான் இளநீ வரும். எந்த பக்கத்துலயும் வரும் இளநீ. தண்ணி கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அவ்வளவுதான். வெயில் காலத்துல வந்து தண்ணி அதிகமா விடணும். வடம் வைக்கிறப்ப அங்க அடிமரத்துல ஊத்துறாங்க. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் வேறு கொஞ்சம் கொஞ்சமா போய் பின்னுக்கு போயிட்டு தானே இருக்கும். 1 ஆச்சுனா 1 2 ஆச்சுனா 2 இப்ப தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். இப்ப என்ன பண்றாங்க, அந்த மரத்திலேயே தென்னை மரத்திலேயே அடியிலேயே கொண்டு தண்ணி விடுறாங்க. அப்ப என்ன பண்றது, சின்ன சின்ன வேறு பூரா அங்கனே எடுத்துட்டு மேல இழுத்து அந்த குறும்ப கொட்டுறதுக்காக தான் காரணம். அந்த மாதிரி தண்ணி தள்ளி தள்ளி விடணும். இளநீ மரம் எல்லா இடத்துலயும் வரும். தண்ணி வெயில் காலத்துல கொஞ்சம் அதிகம் தண்ணி தேவைப்படும். சரிமா, எனக்கு என்ன சந்தேகம்னா மண்ணை எப்படி தரமாக்குறது? ரைட். மண்ணுக்கு மண்ணை வந்து நல்லா தரமாக்கணும் அப்படின்னா மண்ணை வளப்படுத்தணும். இப்ப செடி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த செடியை நல்லா பக்கத்துல ஒரு களக்கட்டை வச்சு கொத்தி விடுங்க. கொத்தி விட்டுட்டு மக்கக்கூடிய பொருள், அதாவது ஆட்டு எரு, மாட்டு எரு, கொஞ்சமா கடலை புண்ணாக்கு, கொஞ்சமா கொட்டை புண்ணாக்கு, இந்த மாதிரி கலந்து வச்சிருந்து அதுல போடணும். ஒரு இடத்துல ஒரு 10 கிலோ மண் இருக்குங்க, ஒரு 1/2 கிலோ வேப்ப புண்ணாக்கு,
ஒரு 2 கிலோ கொட்டை புண்ணாக்கு, 1 கிலோ கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி ஒரு எடுத்து ஒரு இடத்துல ஓரமா போட்டு நல்ல மம்டிலேயே களைக்கட்டிலேயே கொதிக்க நல்லா கொத்து விட்டுவீங்க. தண்ணி லேசா தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருங்க. தண்ணி தெளிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 நாள்ல 3 நாள்ல வந்து அந்த அந்த மண் ஹீட்டா இருக்கும். ஹீட் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் கழிச்சு கிளறி விடுங்க. 1 வாரம் கழிச்சு நீங்க எந்த இடத்துல செடி வச்சிருக்கீங்களோ அந்த செடியை கொத்திட்டு செடி சுத்திட்டு போடுங்க. மேல தண்ணி தெளிஞ்சு கீழே அந்த சார் இறங்க நல்ல மண் மண் வளவளப்பாயிரும். நன்றி ஐயா. சார் நெல்லிக்காய் சார் 2 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது சார், ஆனா காய்க்க மாட்டேங்குது சார். நெல் மரம் நெல்லிக்காயாவா? இல்ல அரை நெல்லிக்காய் சார். காய்க்கும் மரம் வந்து காய்க்குமே? பாப்போம் அது நிறைய இடத்துல அது வெரைட்டி வந்து என்ன வெரைட்டின்னு தெரியல. அது ஏதாவது பக்கத்துல இன்னொரு மரம் பூ மரம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தான் பூக்க பாக்கு காய்க்கும். அது மாதிரி பக்கத்துல ஒரு பூக்கக்கூடிய மரங்கள் காய்க்கக்கூடிய மரங்கள் இருந்துச்சுன்னா தேனீக்கள் வரும். தேனீக்கள் வந்துச்சுன்னா சுண்டைக்காய் வச்சிருக்கோம் சார், அது நல்லா காய்க்கும். இல்ல அது சுண்டைக்காவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, இது மரங்கள் இருக்கணும். ஏதாவது காய்க்கக்கூடிய மரம் முருங்கை மரம் சப்போட்டா மரம் அந்த மாதிரி பூ வகை மரங்கள் இருந்துச்சுன்னா காய்க்கும். விதைகள் எல்லாம் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்ப வந்து காய்கறினா இத்தனை நாளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி விதைகளுக்கும் இருக்கா? எப்ப வேணா நட்டு வைக்கலாமா இல்ல குறிப்பிட்ட நாள் இத்தனை நாளுக்குள்ள நட்டு வைக்கிற மாதிரி இருக்கா சார்? விதைகள் எந்த விதையா இருந்தாலும் வந்து ஒரு 60 நாள் விதை உறக்கம் தேவை. நெல்லாகட்டும் உளுந்தாகட்டும் பாசிப்பயிர் ஆகட்டும் தட்டப்பயிர் ஆகட்டும் கொஞ்ச நாள் விதை உறக்கம் தேவை. காய்கறி கெட்டு போகுது, விதைகள் கெட்டு போகுதுன்னு சொல்றாங்கல்ல, விதைகள்லாம் கெட்டே போகாது. நல்ல ஈரப்பதத்துல ஒரு காலையில 9 மணிக்கு முன்னாடி இல்லாட்டி 10 மணிக்கு முன்னாடி அந்த வெயில் அதிகமா இருக்கக்கூடிய வெயில்ல வராம காய வச்சு நல்லா எடுத்து பேக் பண்ணி சுத்தமா வேப்பந்தல்லுன்னு வச்சுதல வசம்பு போடலாம் போட்டு வச்சிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு பாதுகாக்கலாம். அந்த விதைய வந்து 2 மாசம் இருக்கும் 3 மாசம் இருக்கும் அம்மாவாசை அன்னைக்கு வெயில்ல கொஞ்சம் காய வச்சு மறுபடியும் பப்பு பண்ணி வைக்கணும். விதை கெட்டு போகாது, அதாவது முளைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும், அப்படியே முளைக்காம போகும். 10 விதைல 6 விதை 4 விதை முளைக்கும், அது பக்குவத்தை பொறுத்து இருக்குது. விதை ஒண்ணும் கெட்டு போகாது சரிங்களா. நாங்களாம் அப்படிதான் வச்சிருக்கோம், எந்த விதமே எதுவுமே போடுறதில்ல, பசம்பு கசமெல்லாம் போடுறதில்ல. அப்படியே கூடையில கொட்டி வச்சிருக்கோம், அப்படியே பேக் பண்ணி அனுப்பிடுவோம். அப்படிதான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் 7 சிறுவர்கள் தவில் வாசித்து பலரின் கவனத்தையும் ஈர்த்தனர். ஆலங்குடி பேட்மிண்டன் கிளப் சார்பில் நாதஸ்வர மங்கள இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 8 வயது முதல் 12 வயதுடைய 7 சிறுவர்கள் ஒன்றிணைந்து தவில் வாசித்தனர். இது அங்கிருந்த அனைவரையும் கவரும் வகையில் அமைந்தது. மேலும் இந்நிகழ்ச்சியை ரசித்த அமைச்சர் மெய்யநாதன் சிறுவர்களுக்கு சால்வை அணிவித்து ஊக்குவித்தார். அரியலூர் மாவட்டம் பொய்யாநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள மகா பிரத்யங்கிரா தேவிக்கு சிறப்பு வாய்ந்த தை அமாவாசையை முன்னிட்டு சண்டியாகம் நடைபெற்றது. ஒவ்வொரு மாத அமாவாசையிலும் மிளகாய் சண்டியாகம் நடைபெறுவது வழக்கம். இந்த மாதம் நடைபெற்ற யாகத்தில் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்கள் மற்றும் வேண்டுதலுக்காக மூட்டை மூட்டையாக மிளகாயை கொட்டினர். மேலும் மஞ்சள் குங்குமம் ஜாதிக்காய் வசம்பு கடுக்காய் ரோஜா இதழ்கள் ஆரஞ்சு ஆப்பிள் திராட்சை செவ்வாழை கரும்பு முந்திரி ஆகியவற்றை யாகத்தில் கொட்டி பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். யாகத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது. பின்னர் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில்
தை அமாவாசையொட்டி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. ஆண்டுதோறும் தை அமாவாசை என்று அக்னி தீர்த்தக்காரையில் ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர், சுக்குரிவர் எழுந்தருளி அக்னி தீர்த்த கடற்கரையில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி தை அமாவாசை என்பதால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதனையடுத்து ராமர், சீதா, லக்ஷ்மணன் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பஞ்சமூர்த்திகளுடன் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு எழுந்தருளி குருக்கள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் தீபாராதனை நடைபெற்றது.